हेलो फ्रेंड्स वेलकम टू राशि स्टडीज இது உங்கள் சுகன்யா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒருத்தர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருந்தாங்க 5000 ரூபீஸ் எப்ப மேம் கட்டறது அப்படினு சோ அவங்களுக்கு உண்டான வீடியோ தான் சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி ராசி ஸ்டடீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் என்னோட கரண்ட் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு ஈஸியா வந்து சேரும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்னைக்கு ஆகஸ்ட் 24 சரிங்களா இன்னைக்கு வந்து உங்களுக்கு எல்லாரும் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணி பேமெண்ட் பண்ணி சர்டிபிகேட்ஸும் அப்லோட் பண்ணிருப்பீங்க அவங்களுக்கு நாளைக்கு ரேண்டம் நம்பர் வரும் ஓகேங்களா சோ அந்த ரேண்டம் நம்பர்ங்கிறது ஒரு 10 டிஜிட் நம்பர்ங்க இது வெச்சு வரி பண்ணிக்க தேவை இல்ல அது மட்டும் இல்லாம ரேண்டம் நம்பருக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு கூப்பிடுவாங்க அது வந்து டிஎஃப்சி சென்டர்ஸ்லயும் கூப்பிடலாம் இல்ல ஆன்லைன்லயும் வைக்கலாம் ஓகேங்களா என்ன இன்ஃபார்ம் பண்ணல சோ இன்ஃபார்ம் பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளோட சேனல்ல ரிலே பண்ணுவோம் ஓகேங்களா சோ கண்டினியூஷனா வாட்ச் பண்ணிட்டே இருங்க நம்ம கூடவே இருந்து கைட் பண்ணுவோம் ஓகேவா அதுக்கு அடுத்து உங்களுக்கு சர்டிபிகேட்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ண பிறகு உங்களுக்கு ஓகே அப்படினா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க ரேங்க் லிஸ்ட்மே உங்களுக்கு என்ன ரேங்க் கொடுப்பாங்க அப்படினா ஜெனரல் ரேங்கிங்னு ஒன்னு கொடுப்பாங்க கம்யூனிட்டி ரேங்கிங்னு கொடுப்பாங்க சோ இத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சீட் அலோகேஷன் ஆகும் ஓகேங்களா சோ இந்த ஜெனரல் ரேங்கிங்னா என்ன கம்யூனிட்டி ரேங்கிங்னா என்ன அப்படிங்கறத நம்ம இன்னொரு வீடியோ போடலாம் அதுக்கு அடுத்து ரேங்க் லிஸ்ட் வந்த பிறகு நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படினா கவுன்சிலிங் process ஆரம்பிக்கும் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கு கவுன்சிலிங் ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 ரவுண்ட் 4 அப்படி நாலு ரவுண்டுக்கு ஷெட்யூல் கொடுப்பாங்க ஓகேங்களா அந்த ஷெட்யூல்ல ஒவ்வொரு ரவுண்டுக்கும் கிட்டத்தட்ட 4 நாட்கள் நடக்கும் ஒவ்வொரு ரவுண்டும் ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள்ல உங்களுக்கு 5000 ரூபி பே பண்ண சொல்வாங்க ஏன்னா உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒவ்வொரு ரவுண்டுக்கும் முன்னாடியும் அவங்க 5000 ரூபி பே பண்ண சொல்லுவாங்க ஸோ நீங்கள் பே பண்ணிங்கன்னா மட்டும்தான் கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ எல்லாருமே ஒரே நாள்லேயே உங்களுக்கு அந்த 5000 ரூபீஸ் கட்டணுமா அப்படின்னா அப்படி இல்லைங்க ஒவ்வொரு ரவுண்டுக்கும் அவங்க வந்து கரெக்டாக பிரித்து இந்த டேட்டில் ரவுண்டு 1 காரங்க கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணுங்க அதுக்கடுத்து ரவுண்டு 2க்கு இந்த டேட்டில் ஃபீஸ் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஷெட்யூல் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த ஷெட்யூல் படி எந்த டேட்டில் அந்த 5000 ரூபீஸ் கட்ட சொல்கிறாங்களோ அந்த டேட்டில் நம்ம கட்டினா போதும் ஓகேங்களா ஸோ அந்த 5000 ரூபீஸ் கட்டினா மட்டும்தான் கவுன்சிலிங் ப்ராசஸ் நம்ம வந்து அட்டன் பண்ண முடியும் அந்த 5000 ரூபீஸ் கட்டின வாட்டி அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு அந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஓப்பன் ஆகும் உங்களோட லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வெப்சைட் ஓப்பன் ஆகும் அதுக்கு அடுத்து தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இந்த 5000 ரூபீஸ் கட்டிட்டோம் ஓகே இதில் வந்து நமக்கு நல்ல சீட் கிடைக்கல இல்லை நல்ல காலேஜஸ் எனக்கு வரலை இல்லை வேறு காலேஜஸ் நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன் இந்த 5000 ரூபீஸ் ரீஃபண்ட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகுங்க அது வந்து உங்களுக்கு 80% ஆஃப் அமௌண்ட் தான் ரீஃபண்ட் ஆகும் ஓகேவா ஸோ உங்களுக்கு வந்து அந்த 80% ஆஃப் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகணும்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதுக்கு உண்டான வீடியோஸ் இன்னொரு வீடியோவில் சொல்கிறோம் எப்படி வந்து அந்த பேமெண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி தான் அந்த 5000 ரூபீஸ் கட்டணும் ஓகேங்களா ஸோ நீங்கள் நாளைக்கு வந்து ரேண்டம் நம்பர் பப்ளிஷ் ஆகும் அதுக்கு அடுத்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்த பிறகு நீங்கள் கவுன்சிலிங் ப்ராசஸ் அட்டன் பண்ணோம் அப்படின்னா 5000 ரூபீஸ் கட்டணும் ஓகேவா ஸோ இதுதான் ப்ராசஸ் கண்டிப்பாக தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு என்ன டவுட்ஸாக இருந்தாலும் நம்ம கிளியர் பண்ணலாம் தேங்க்யூ Bye-bye.